அனைவருக்கும் வணக்கம். டிஎன் செட் எக்ஸாம் 2016 கேட்ட ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ சார், இப்போ இந்த ப்ராப்ளம் ஒன்று ரெண்டு நடத்துகிறீங்க, இதுவாக வந்துடுறப்போது இது வராது சார், இது தவிர்த்து வேறு தான் கேட்பாங்க. ஆமாங்க, இதே வரணும்னு அவசியம் இல்லை, பட் கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுட்டு போகணும். அதே போல் இது தவிர்த்து இன்னும் வேறு வேறு ப்ராப்ளம் போடுங்களேன், எக்கச்சக்கமாக எங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம். அப்படி திறந்த உடனே ஷாக் அடிக்கும், அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருக்கோம் வித் டீடைல்டு சொல்யூஷன். இப்போ புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா 1 or 2 லைனில் சொல்லிவிட்டு ஷார்ட்டாக சொல்லிவிட்டு ஆன்சர் சொல்லிடுவாங்க, பட் நாங்கள் நல்லா ப்ரீஃபாக போட்டிருப்போம், 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ போடுவோம் பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருப்போம். அதே மாதிரி நீங்கள் புக்ஸ் போய் ரெஃபர் பண்ணுறேன்னு தேடினீங்கன்னா தலை சுற்றிடும், எதை படிக்கிறதுன்னு தெரியாமல். பட் அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு எதை படிக்கணுமோ அப்படின்னு கரெக்டாக பார்த்து எழுதி கொடுக்குறோம். ஸோ டைம் வேஸ்ட் ஆகாது, நீங்கள் திருப்பிக்கிட்டு எங்கெங்கன்னு திருப்பிக்கிட்டு இருக்க வேணாம், ஒரு 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 மாதிரி டயர்டாகிடுவீங்க புக்கு திருப்ப திருப்ப. பட் நாங்கள் கொடுக்குறது எல்லாத்தையும் படித்தாகணுன்ற அந்த தாட்டோடு நீங்கள் அதை எடுத்தாகணும். ஏன்னா ஒரே ஒரு பேஜ் கூட விடக்கூடாது நாங்கள் கொடுக்குற மெட்டீரியலில். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வேணுன்றவங்க 8778084541 இதுக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியலை சென்ட் பண்ணி விடுவோம். பிஜிடிஆர்பிக்கு, டிஎன் செட்டுக்கு, பால்டின் டிஆர்பிக்கு, இது எல்லாத்துக்கும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கி படிக்கலாம். அப்போது டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. இப்போது இந்த ப்ராப்ளம் வந்து எப்படின்றது சொல்லித்தரேன் இல்லையா, இது இயர் ப்ராப்ளம்ஸ். நிறைய பேர் வந்து இந்த இயர் கொஸ்டின் இருக்கிறத கொஞ்சம் டீட்டெயில் கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க, அதனால் போட்டுட்ருக்கோம். இதையும் தாண்டி எக்கச்சக்கமான இந்த மாடல் ப்ராப்ளம், ஒவ்வொரு மாடல்லையும் எக்கச்சக்கமான ப்ராப்ளம் வந்து எங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம். நேற்று காமிச்சேன், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு போன வீடியோலையும் காமிச்சேன், இதை பாருங்கள். இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், நல்லா டீப்பாக ஒரு ஒரு ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், ஒரு ஒரு ஸ்டெப்பாக இருக்கும் சார். இப்போ நீங்கள் காம்ப்ளெக்ஸ் தான் காட்டுறீங்க, மற்றதுக்கும் தான், எல்லாத்துக்கும் தான் ப்ராப்ளம் பார்த்தனையே தேரி பார்த்தனையே பிரித்து சும்மா 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுனா டைம் சேவ் ஆகும், நீங்கள் பேஜஸை டைம் நீங்கள் வந்து புக்கை எடுத்து திருப்புறீங்கன்னா அதனால் ஏற்படுற டயர்ட்னஸ் இருக்கு பாருங்க, அப்போ எதை படிக்கிறதுன்னு தெரியலன்னு தலை சுத்தம். பட் இங்கே அந்த கன்ஃபியூஷனே இருக்காது, எல்லாத்தையும் படித்தான்ற ஃபீலோடு தரப்பீங்க. தேவை சிலபஸில் இல்லாததெல்லாம் எடுத்துகிட்டு சிலபஸில் இருக்கிறத மட்டும் மெட்டீரியலாக போட்டிருப்போம். ஸோ நீங்கள் எங்கேயுமே எதையுமே தேடிட்டு இருக்க வேணா, டைம் சேவிங்காக இதை வாங்கிட்டிங்கன்னா அப்படியே 1 by 1 ஒரு ஒரு பேஜை நீங்கள் படிச்சுட்டே போகலாம், எதையும் ரிமூவ் பண்ணாமல் படிச்சுட்டே போகலாம். படித்ததை எழுதி எழுதி பாருங்கள் தனித்தனி நோட் போட்டு. ஓகே சரி, இப்போ டிஎன் செட் 2016 கேட்ட இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லுன்னு பார்க்கலாம். த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த பவர் சீரிஸ், ஒரு பவர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போது இந்த சீரீஸ் எழுதிக்கிறேன், சீரீஸ் n+1 ஜெட் பார் n, ரைட். இது சீரீஸ் an இசட் பார் n, இதோட கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த இசட்என் தவிர்த்து இசட் பார் என் தவிர்த்து கூட இருக்கிற எல்லாமே ஏஎன். ஸோ அப்போ ஏஎன் என்னன்னு தெரிஞ்சிச்சு, என்த் டேர்ம் சொல்லுவோம் இல்லையா, என்த் டேர்ம்ன்றதை விட அந்த என்த் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏஎன்னுங்க என்ன அப்படின்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது n+1 தான், நோ டவுட், ரைட். இது வந்து கிவன் சீரீஸ் இன் ஜென்ரல், இது கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஏஎன் வந்து n+1 சரி. இசட் பார் என் தவிர்த்து இசட் பார் என்னும் கொடுப்பாங்க, இசட் என்னும் கொடுப்பாங்க, இதை கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இந்த இசட்என் கூட இருக்கிற மீதி இருக்கிற டேர்ம் எல்லாத்தையும் நீங்கள் ஏஎன்னு தாராளமாக எடுத்துக்கோங்க சரி. அப்போ an+1 உடனே ஏஎன் கிடச்சோடனே an+1 டேர்ம் பாருங்கள், ஜஸ்ட் என் இருக்கிறதுல n+1 போடுங்க, அவ்வளோதான். இந்த என் பிளேஸில் n+1 போட்டிருக்கேன். இப்போ n+n அப்படி இருக்கட்டும், 1+1 2 ஆகிடும். அப்போது an+1 டேர்ம் வந்து n+2 ஆன்சர் வருது, an வந்து n+1 வருது. இப்போ எதுக்கு சார் ஏஎன்னும் an+1 டேர்மும் கண்டுபிடிச்சிங்க பாருங்கள். 1/r (lim) n→∞ ஓகே மாடுலஸ் an+1 / an. இதில் இந்த 1/r வேல்யூ இது, ஆனால் ஆர் தான் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ஓகே இப்போது லிமிட் n→∞ an+1 வந்து n+2ங்க, டிவைடட் பை ஏஎன் வந்து n+1, இப்போ இதுக்கு மாடுலஸ் இதே டேர்ம் தான் இல்லையா. அப்போது லிமிட்
n tends to infinity, n plus 2 divided by n plus 1. இப்படி வருது. அந்த மாடுலஸை ரிமூவ் பண்ணிக்கிறேன். பாசிட்டிவ் டேர்ம் தானே. சரி, லிமிட் n tends to infinity, நியூமரேட்டர் டேர்ம்லேருந்து n காமன் அவுட் பண்ணுறேன். எடுத்தால் என்னாகும், இங்கே 1 ஆகிடும், இங்கே 2க்கு கீழே n வந்துடும் இல்லையா. உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், n இந்த டேர்ம் வந்துடும். கீழே டினாமினேட்டர்லையும் அதேமாதிரி என் காமன் அவுட் பண்ணுறேன். இங்கே 1 ஆகிடும், இங்கே 1 இருக்கிற இடத்துல 1/n வந்துடும். எடுத்ததுனால இந்த எண்ணை நியூமரேட்டர் டினாமினேட்டர் கட் பண்ணிடலாம். இப்போ மிச்சம் இருக்கிற டேர்ம்ஸ் எழுதுகிறேன். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, 1 பிளஸ் 2/n பை 1 பிளஸ் 1/n. ரைட், இப்போது n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி கொடுத்தோம்னா 2/n டென்ஸ் டு 0 எப்போவுமே பாருங்கள். n ஆஸ் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், திஸ் இம்ப்ளைஸ் 1/n டென்ஸ் டு 0. இப்போ k/n டென்ஸ் டு 0 தான். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2/n டென்ஸ் டு 0 ஆகிடும். அப்போ 1 பிளஸ் 0 1, இங்கே கீழே 1/n டென்ஸ் டு 0 ஆகிடும். அப்போ 1 பிளஸ் 0 வந்து 1, 1/1 1. ஸோ லிமிட் அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஃபைனலாக கிடைக்கிறது 1. இது 1/r வேல்யூங்க, 1/r வேல்யூ தான். இதை பாருங்கள், 1/r தான் 1. திஸ் இம்ப்ளைஸ் ஆர் என்ன வரும் சொல்லுங்கள், 1. ஓகே, இதை தலைகீழாக போடுறோம். ரெசிப்ரோக்கல் பார்த்தோம் அப்படின்னா ஆர் வந்து 1 வரும். ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து 1ங்க இந்த ப்ராப்ளம்க்கு ஆன்சர். இதை பாருங்கள், இந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த பவர் சீரீஸ் ஆப்ஷன் பி 1. சரிங்க சார், இதெல்லாம் இருக்கட்டும். பவர் சீரீஸ்னால் என்னென்னு ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸும் இதோ கண்டுபிடிக்க கற்றுக் கொடுத்துட்டீங்க. இப்போ இந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் எதுக்கு சார், நாமே அதை கண்டுபிடிக்கணும் தேவையாது நமக்கு இப்போது. ஆமாங்க, சீரீஸ் கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ் பற்றி படிப்போம். அதில் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸோடைய பியூட்டி, அந்த யூசேஜை பார்த்தீங்கன்னா சும்மா அசந்து போயிடுவீங்க, அந்த அளவுக்கு அது பயன்படுது. அதனால் எந்த சீரீஸ்க்கும் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்க கற்றுக்கிறது நல்லது. ஓகே சரி, எல்லா சீரீஸ்க்கும் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா சார், எந்த சீரீஸ் கொடுத்தாலும் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் சொல்லிடுவீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம், எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்க. கொடுத்த சீரீஸ் எல்லாத்துக்குமே ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் சொல்லிட முடியுமா, எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணீங்க பார்க்கலாம். இப்போ இந்த சீரீஸ் பாருங்கள், இந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த பவர் சீரீஸ் கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்ம கிவன் சீரீஸ் என்ன, சீரீஸ் n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி n பவர் n டிவைடட் பை n ஃபேக்டோரியல் இசட் பவர் n. ரைட், இப்போ இந்த இசட் என் கூட இருக்கிற டேர்ம் இதானே, அப்போ an நமக்கு தெரிஞ்சிருச்சு. an ஈக்குவல் டு n பவர் n டிவைடட் பை n ஃபேக்டோரியல். இப்போது an பிளஸ் 1 என்ன வரும் சொல்லுங்கள், ஜஸ்ட் n பிளேஸில் n பிளஸ் 1 கொடுக்குறீங்க. n பிளஸ் 1 பவர் n பிளஸ் 1 பை n பிளஸ் 1 ஃபேக்டோரியல். n இருக்கிறதெல்லாம் n பிளஸ் 1 கொடுத்துட்டேன், அவ்வளோதான். சரியா? ஓகே, இப்போது 1/r நான் கண்டுபிடிக்க போகிறேன். 1/r ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இல்லை, ஆர் தான் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சி ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கணும். சரி, இப்போது லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சுப்ரீமம் ஆஃப் அப்படின்னு போடுவோம். மேக்ஸிமம் நம்ம வந்து ஆக்சுவல் டெஃபினிஷன் சுப்ரீமம் ஆஃப் மாடுலஸ் an பிளஸ் 1/an, இதெல்லாம் ஆக்சுவலாக நம்ம இப்படி போடுறது. நம்ம இந்த சுப்ரீமும் மாடுலஸும் ரிமூவ் பண்ணிவிட்டு கூட போடலாம் சில நேரங்களில். இப்போ சீக்வன்ஸாக பாசிட்டிவ் டேர்ம்ஸ்ன்னு பாருங்கள், இதெல்லாம் பாசிட்டிவ் டேர்ம்ஸ் தான்ன்றதுனால டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன், அந்த சுப்ரீமம் அந்த மாடுலஸ் அதெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டே நான் போடலாம் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, இதில் சுப்ரீமம் சுப்ரீமம் பார்த்து அதுக்கு லிமிட் அப்ளை பண்ணுறோம். அதுதான் வந்து நமக்கு வந்து 1/r. ஓகே சரி, இப்போது அந்த an பிளஸ் 1 என்ன, இதோ பாருங்கள் n பிளஸ் 1 பவர் n பிளஸ் 1 பை n பிளஸ் 1 ஃபேக்டோரியல் பை an என்ன, இதோ பாருங்கள் n பவர் n பை n ஃபேக்டோரியல். இது வந்து டினாமினேட்டரில் இருக்கிற an, இது நியூமரேட்டரில் இருக்கிற an பிளஸ் 1. நான் அந்த மாடுலஸ் எடுத்துடலாம், ஏன் எடுத்துடலாம், இது எல்லாமே பாசிட்டிவ் டேர்ம்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே மாடுலஸோட யூசேஜ் என்ன, எதுக்கு மாடுலஸ் இருக்குது? இப்போது நெகட்டிவ் டேர்ம்ஸ் வந்தால் நம்ம என்ன பண்ணிவிடும், அது பாசிட்டிவாக மாற்றிவிடும் இல்லையா. இப்போ நெகட்டிவும் நம்ம அதை பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணணுன்ற ஆக்சுவல் ப்ராப்பர் டெஃபினிஷனு தான். ஸோ நமக்கு இங்கே எல்லா டேர்மும் பாசிட்டிவ்ன்றதுனால அப்படியே மாடுலஸை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த நியூமரேட்டரில் இருக்கு இல்லையா,
n plus 1 power n plus 1 by n plus 1 factorial into போட்டு இது reciprocalா n factorial divided by into போட்டு n factorial divided by n power n இப்படி எழுதிக்கலாம் இல்லையா இந்த மாதிரி ஒரு டிவைடுக்கு இன்னொரு டிவைடு வந்ததுன்னா நம்ம அப்படியே இன்ட்டு போட்டு தலைகீழாக எழுதிக்கலாம் ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கலாம் ரைட் சரி இப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இங்கே பாருங்கள் n ப்ளஸ் ஒன் பவர் n இன்ட்டு n ப்ளஸ் ஒன் இப்படி பிரிச்சுக்கலாம் இல்லையாத இங்கே பவர் ஒன் இருக்குது இங்கே n இருக்குது பேஸ் சேமாக இருந்தால் நம்ம அந்த பவர் என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இப்படி எழுதிக்கலாம் ஸோ இப்படி இப்படி இருக்கிறத பிரிக்கிறேன் கட் பண்ணுறதுக்காக பை n ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியில் எப்படி எழுதலாம் n ப்ளஸ் ஒன் இன்ட்டு n ஃபேக்டோரியல் இப்படி எழுதலாம் இல்லையா அதை பிரித்து எழுதிக்கலாம் அப்படி இன்ட்டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n பவர் n ரைட் n ப்ளஸ் ஒன் டேர்ம் அப்படியே வச்சுக்கிட்டு இதோட ஒரு டேர்ம் கம்மி அது வந்து ஃபேக்டோரியல் போட்டு அப்படி நிறுத்திக்கிறேன் சரி இப்போ இந்த n ஃபேக்டோரியல் கட் பண்ணிடலாம் இல்லையா ரைட் இந்த n ப்ளஸ் ஒன்னும் என்ன பண்ணிடலாம் கட் பண்ணிடலாம் அப்போ இந்த மாதிரி கட் பண்ணுறது தான் நான் என்ன செஞ்சேன் அந்த டேர்மை பிரித்தேன் ரைட் இப்போ கட் பண்ணது போக மிச்சம் என்ன இருக்குது லிமிட் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி கட் பண்ணது போக n ப்ளஸ் ஒன் ஹோல் பவர் n பை n பவர் n n ப்ளஸ் ஒன் ஹோல் பவர் n பை n பவர் n இப்படி இருக்கா இப்போ இந்த டேர்ம் உள்ளே இருந்து ஒரு n காமன் அவுட் பண்ணும்போது பவர் என்னோட வெளியே வரும் இல்லையா அப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி n பவர் n n காமன் அவுட் பண்ணும்போது இந்த பவர் வெளியே வர அந்த எண்ணுக்கும் தான் இல்லையா அப்போ இங்கே ஒன் ஆகிடும் ப்ளஸ் இங்கே வந்து ஒன் பை என் ஆகிடும் இந்த பவர் என் அப்படியே இருக்குது இதுக்கும் பை என் பவர் என் இப்போ ஏன் காமனாக என் வெளியே எடுத்துன்னு தெரியுதா பவர் என்னோட வெளியே வரும் அப்போ தான் இதை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணது போக மிச்சம் லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் ப்ளஸ் ஒன் பை என் ஹோல் பவர் என் ரைட் இதுக்கு வந்து இது ஒரு டைரக்ட் ரிசல்ட் இதோட ஆன்சர் என்ன இ லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் ப்ளஸ் ஒன் பை என் ஹோல் பார் என் ஈக்குவல் டு இ ஸோ ஒன் பை ஆர் வந்து நமக்கு இ இதை பார்த்தோன்னு எப்படி செய்யன்றீங்க ப்ரூஃப் இருக்குது இந்த மாதிரி நிறைய ரிசல்ட்ஸ் வந்து நம்ம இந்த லெவன்த்து புக்கிலே கொடுத்துருக்காங்க லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டின்னு ஒரு சாப்டர் இருக்குது அதில் எடுத்திங்கன்னா ஏன் நம்ம காலேஜ் புக்ஸ்லேயே கூட லிமிட்டு சம்மந்தமாக ஏதாவது புக்ஸ் இருந்ததுன்னா எடுத்து பாருங்கள் லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டியில் லெவன்த்து புக்கில் நிறைய ரிசல்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க படித்து வச்சுக்கோங்க ரைட் இப்போ ஒன் பை ஆர் வந்து இ வருது இதான் ஆன்சரா இதான் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸா இல்லை ஆர் தான் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அப்போ இதோட தலைகீழி ஒன் பை இ இதை இதோட தலைகீழி ரெசிப்ரோக்கல் போட்டிங்க அப்போ இதுவும் போடணும் இல்லையா இப்போ இ பை ஒன் வந்து ஒன் பை இ ஆகிடும் ஸோ இதுதான் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஒன் பை இ சரிங்க சார் இப்போ இந்த ஒன் பை இ எனக்கு எதுக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் பற்றி நான் ஏன் படிக்கணும் சீரிஸ் கன்வர்ஜென்ஸ் பற்றி நம்ம நிறைய படிக்க போகிறோம் அதில் இந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் நிறைய விஷயங்களில் நிறைய இடங்களில் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்போ எந்த ஒரு சீரிஸ் கொடுத்தாலும் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்னன்னு சொல்ல முயற்சி பண்ணணும் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சரி இப்போ அடுத்தது பாருங்கள் 2012 இது வந்து 2012 கேட்டிருக்காங்க டிஎன் செட்டில் இது வந்து 2016 கேட்டிருக்காங்க இப்போ அடுத்தது டிஎன் செட்டு 2012 கேட்டால் இன்னொரு ப்ராப்ளம் பார்க்குறோம் பாருங்கள் ஃபார் த ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க த பாயிண்ட் இசட் ஈக்குவல் டு ஜீரோ இஸ் இந்த ஃபங்க்ஷனோட அன்டிஃபைன் பாயிண்ட் தான் இசட் ஈக்குவல் ஜீரோ இசட் ஈக்குவல் ஜீரோவில் இந்த ஃபங்க்ஷன் வந்து அன்டிஃபைன் அப்படின்னா இதோட சிங்குலாரிட்டி இது இல்லையா இப்போ ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி ஒரே ஒரு சிங்குலாரிட்டி தான் அந்த சிங்குலாரிட்டி எசென்சியல் சிங்குலாரிட்டியா போல் ஆஃப் ஆர்டர் ஜீரோவா போல் ஆஃப் ஆர்டர் ஒன்னா ரிமூவபிள் சிங்குலாரிட்டியா இந்த நாளில் எது அப்படின்னு கேட்குறாங்க எப்பவுமே பாருங்களேன் லிமிட் கொடுத்துருக்குற ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் இ பவர்
மைனஸ் இசட் டிவைடட் பை இசட். இது ஃபங்க்ஷன். இதுக்கு எந்த பாயிண்ட்டில் சொல்கிறாங்களோ அந்த பாயிண்ட்டில் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதா பார்க்குறோம். லிமிட் இசட் கோஸ் டு ஜீரோ, எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் என்னன்னு கால்குலேட் பண்ணுறோம். பண்ணலாங்களா? பண்ண என்ன வருது பாருங்கள், லிமிட் இசட் கோஸ் டு ஜீரோ, ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் இசட் டிவைடட் பை இசட். இப்போ லிமிட் ஜீரோ கொடுத்தோம்னா ஒன் மைனஸ் இ பவர் ஜீரோ ஒன்று, ஒன் மைனஸ் ஒன்று ஜீரோ. ஸோ ஒன் மைனஸ் ஒன்று ஜீரோ, கீழே டினாமினேட்டர்லையும் ஜீரோ. இப்போ வந்து இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம எல்ஹாஸ்பிடல் ரூல் யூஸ் பண்ணலாம் இல்லையா. எல்ஹாஸ்பிடல் ரூல் என்ன சொல்லுது, இந்த நியூமரேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம், டினாமினேட்டர் தனியாக அதோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு மீண்டும் நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். இப்போ ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ ஆகிடும், மைனஸ் இ பவர் மைனஸ் இசட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் ஒன்று வரும், அது ப்ளஸ் ஆகிடும். ஸோ இ பவர் மைனஸ் இசட் வருது. இந்த மைனஸ் அப்படியே தான் இருந்தது, இது இ பவர் மைனஸ் இசட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது மூலமாக ஒரு மைனஸ் வரும் இல்லையா, அது ப்ளஸ் ஆகிடுது. மைனஸ் ஒன் மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு இ பவர் மைனஸ் இசட் மட்டும் அப்படி இருக்குது. பை இந்த இசட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் இசட் தான் பண்ணுறோம், நியூமரேட்டர் தனியாக பண்ணுறோம், டினாமினேட்டர் தனியாக பண்ணுறோம். அதான் எல்ஹாஸ்பிடல் ரூல்ஸ். ஒரு தடவை படிச்சிருங்க, அதை எல்ஹாஸ்பிடல் ரூல் படிச்சிட்டிங்கன்னு உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இப்போ லிமிட் அப்ளை பண்ணுறோம், கொடுத்த உடனே நம்ம லிமிட் அப்ளை பண்ணுறோம். இந்த மாதிரி ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம், இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம், இந்த மாதிரி அந்த இந்த மாதிரி வடிவங்கள்லாம் தேரப்படாத வடிவங்கள், அன்டிஃபைன்டு. அன்டிஃபைன் சொல்கிறத விட அன்டிட்டர்மினபிள், இது இன்டிட்டர்மினபிள், இது வந்து நம்ம ஒரு ஒரு வேல்யூவாக எடுத்துக்க முடியாது. நிறைய வடிவங்கள் இந்த மாதிரி இருக்குது. இன்ஃபினிட்டி பவர் இன்ஃபினிட்டி, ஜீரோ பவர் ஜீரோ, இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி பவர் இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி, ஜீரோ பை ஜீரோ, ஒன் பவர் இன்ஃபினிட்டி, இந்த மாதிரி நிறையா நம்ம வந்து சொல்லினே போகலாம். இதெல்லாம் தேரப்பெறாத வடிவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம என்ன செய்யணும், எல்ஹாஸ்பிடல் ரூலில் அப்ளை பண்ணணும். என்ன சார் எல்ஹாஸ்பிடல் ரூல், இந்த நியூமரேட்டரில் இருக்கிற ஃபங்க்ஷனை தனியாகவும் டினாமினேட்டரில் இருக்கிற ஃபங்க்ஷனை தனியாகவும் டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு அப்புறம் லிமிட் அப்ளை பண்ணணும். அந்த லிமிட் வேல்யூ வந்து இதுக்கு ஈக்குவல், இந்த லிமிட் வேல்யூக்கு ஈக்குவல், இதுக்கு ஈக்குவல், சரிங்களா. அப்போது ஒன்று இசட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன்று. ஸோ இந்த மாதிரி ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம் வந்ததுனால எல்ஹாஸ்பிடல் ரூல் அப்ளை பண்ணுறதுக்காக நியூமரேட்டர் தனியாகவும் டினாமினேட்டர் தனியாகவும் டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு இப்போ லிமிட் கொடுக்குறேன். இப்போ இசட் கோஸ் டு ஜீரோ, இ பவர் ஜீரோ ஒன்று. ஸோ ஒன் பை ஒன்று ஒன்று, ஆமாங்க. அப்போது லிமிட் வந்து இசட் ஈக்குவல் டு ஜீரோவில் ஃபங்க்ஷனுக்கு லிமிட் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது, ரைட். ஸோ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனுக்கு இசட் ஈக்குவல் டு ஜீரோவில் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்படி எக்ஸிஸ்ட் ஆகிற அந்த லிமிட் வந்து ஃபைனட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும், அது ஃபைனட்டாக இருந்ததுன்னா அதை நம்ம ரிமூவபிள் சிங்குலாரிட்டின்னு சொல்லிடலாம். இல்லை சார் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது இன்ஃபினிட்டியாக இருக்குது அப்படின்னா இதை போல் ஆஃப் ஆர்டர், போல்னு சொல்லிடலாம். சொல்லிங்களா, போல் ஆர்டர் என்னன்னு பார்த்து ஆர்டர் வச்சு சொல்லிடலாம், போல்னு சொல்லிடலாம். இசட் ஈக்குவல் ஜீரோன்றது போல் இன்ஃபினிட்டியாக இருந்தால். சார் இப்போ வந்து போலுக்கு என்னன்னு சொல்லிட்டீங்க, ரிமூவபிள் சிங்குலாரிட்டிக்கு என்னன்னு சொல்லிட்டீங்க, எசென்ஷியலுக்கு சொல்லுங்கள். ஒரு ஒரு சிங்குலாரிட்டி போலாகவும் இல்லை ரிமூவபிளாகவும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், அதை எசென்சியல் சிங்குலாரிட்டின்னு சொல்லிடலாம். ஓகே சரி, நம்ம எப்படி இருந்தாலும் அந்த சிங்குலாரிட்டியோடைய அந்த சில விஷயங்கள் நம்ம வந்து செக் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். இப்போது இன்னொரு வேகம் இருக்குது, ரிமூவபிள் இந்த இசட் ஈக்குவல் ஜீரோன்றது ரிமூவபிள் சிங்குலாரிட்டியான்னு செக் பண்ணுறதுக்கு பாருங்கள். லிமிட் இசட் கோஸ் டு இசட் நாட், இசட் மைனஸ் இசட் நாட் இன்ட்டு எஃப் ஆஃப் இசட். இதோட வேல்யூ பார்க்கலாம். இந்த இசட் நாட்ன்றது என்னென்னா அந்த எந்த பாயிண்ட்டில் செக் பண்ண சொல்கிறாங்க அது. இப்போ லிமிட் இசட் கோஸ் டு ஜீரோ, இந்த இசட் நாட் தான் அந்த சிங்குலாரிட்டி. எந்த எந்த சிங்குலாரிட்டியில் லிமிட் எந்த சிங்குலாரிட்டி வந்து செக் பண்ண சொல்கிறாங்களோ அந்த அந்த பாயிண்ட் தான் இந்த இசட் நாட். ஓகே, அப்போ இசட் கோஸ் டு ஜீரோ, இசட் மைனஸ் இசட் நாட் வந்து ஜீரோ இன்ட்டு எஃப் ஆஃப் இசட். எஃப் ஆஃப் இசட் க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது இது ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் இசட் டிவைடட் பை இசட். ஸோ லிமிட் இசட் கோஸ் டு இசட் நாட், இசட் மைனஸ் இசட் நாட் இன்ட்டு எஃப் ஆஃப் இசட்டோட வேல்யூ பார்க்குறேன். பார்த்தா என்ன ஆகுது, சிம்பிளிஃபை பண்ணுங்கள். லிமிட் இசட் கோஸ் டு ஜீரோ, இசட் மைனஸ் ஜீரோ இசட்டு இன்ட்டு ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் இசட்டு பை இசட்டு. இப்போ இசட் கட் பண்ணிடுங்க, கட் பண்ணிட்டால் மிச்சம் என்ன இருக்குது, லிமிட் இசட் கோஸ் டு ஜீரோ, ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் இசட், இப்படி வருதா. இப்போ லிமிட் கொடுங்க, இசட்டுக்கு ஜீரோ கொடுத்தீங்கன்னா இ பவர் மைனஸ் ஜீரோ ஜீரோ, இ பவர் ஜீரோ, இ பவர் ஜீரோ ஒன்று, ஒன் மைனஸ் ஒன்று ஜீரோ.
ஜீரோ வருது. இப்போது இந்த மாதிரி ஒரு சிங்குலாரிட்டியை நம்ம போலா எசென்சியலாக ரிமூவபிளான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், இந்த லிமிட் வேல்யூன்னு பார்க்கலாம். இந்த லிமிட் வேல்யூ கரெக்டாக ஜீரோ வந்துருச்சுன்னு வச்சுங்க, கண்ணை மூடிட்டு அந்த இசட் ஈக்குவல் டு ஜீரோ வந்து ரிமூவபிள்னு சொல்லிவிடுங்க. ஓகே, ஒரு ரிசல்ட் இது. இந்த லிமிட் வேல்யூ ஜீரோ வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாயிண்ட் இசட் நாட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ரிமூவபிள் சிங்குலாரிட்டின்னு சொல்லிடலாம். சார் சீரீஸ் எக்ஸ்பான்ஷன் எழுதுகிறேன் சார், சீரீஸ் எக்ஸ்பான்ஷன் எழுதி 1/z டம்மோட கோஎஃபிஷியன்ட் அது என்னன்னு பார்த்து நான் சொல்லிக்கிறேன். சீரீஸ் எக்ஸ்பான்ஷனாகவும் எழுதலாம் நீங்கள், எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன், சிங்குலாரிட்டி செக் பண்ணுறது சம்மந்தமாக எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், பார்த்துட்டு வந்துடுங்க. நீங்கள் டைரெக்டாக அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த பாயிண்ட்டில் லிமிட் வேல்யூ பார்த்து ஃபைனட்டாக வந்தால் ரிமூவபிள் சொல்லிவிடுங்க, இன்ஃபைனட்டாக வந்தால் போலுன்னு சொல்லிவிடுங்க. ஃபைனட்டும் இல்லை இன்ஃபைனட்டும் இல்லை, அதாவது போலும் இல்லை ரிமூவபிளும் இல்லை அப்படின்னா அதை எசென்சியல்னு சொல்லிவிடுங்க. சரிங்களா, இல்லை சார் நான் ரிமூவபிளான்னு பர்டிகுலராக அது ரிமூவபிளான்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னா இதை பாருங்க, இந்த வேல்யூ கண்டுபிடிங்க. ஜீரோ வந்தால் ரிமூவபிள், இல்லைனா ரிமூவபிள் இல்லை. ஓகே, இந்த லிமிட் வேல்யூ ஜீரோ வரணும், வந்ததுன்னா ஒரு ரிசல்ட்டே அது. A point z equal to z naught is said to be removable, is said to be removable singularity of f of z if limit z goes to z naught, z minus z naught into f of z is equal to 0. இதுதான் ரிசல்ட். சரிங்களா, ரிசல்ட்னு அப்பப்போ நிறைய சொல்கிறீங்க சார் நீங்கள். ஆமாங்க, எங்கள் மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம், வாங்கி படிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் உங்களை ஞாபகப்படுத்தி காப்பாற்றும். நிறைய ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னங்க, ரிமூவபிள் சிங்குலாரிட்டி ஆப்ஷன் டி. சரிங்களா, இந்த மாதிரி லிமிட் பார்த்தும் கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி ரிசல்ட்டை யூஸ் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணலாம், நிறைய வே இருக்குது.